ஏங்க, நேத்து எடுத்துட்டு வந்த பணத்தை இப்ப எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? வீட்டுல வச்சா செலவுக்கு ஆகும்ல, அப்பக்கப்ப எடுத்துக்க வேண்டியதானே? இல்லங்கம்மா, பணத்தை வீட்டுல வைக்கலன்னு தான் பார்த்தேன். தினந்தோறும் நானும் நடந்தே போயிட்டு நடந்தே வரேனா, எங்க போறதா இருந்தாலும் எங்க வர்றதா இருந்தாலும். அதான் ஒரு கார் எது எடுத்துட்டோம்னா கார்லயே போயிட்டு கார்லயே வரலாம், அதுக்கு தான் யோசிச்சேன். சரி, வயசான காலத்துல யாருக்கு சம்பாதிக்க போறோம், நடந்தே போய் நடந்தே வரணும், இனிமேலாவது வாழ்க்கை சந்தோஷமா இருப்போம், அதனாலதான் ஒரு வண்டி வாங்குவோம்னு சொல்லி காசு எடுத்துட்டு போறேன். வண்டியா? உங்களுக்கு ஓட்டவே தெரியாதே. நமக்கு என்ன காசு பணத்துல என்ன பஞ்சமா? நம்ம கிட்ட இருக்க காசு பணத்துக்கு ஒரு டிரைவர் வச்சுக்கிட்டா போகுது, எங்க போறதா இருந்தாலும் எங்க வரதா இருந்தாலும் அவன் கூட்டிட்டு போவான், கூட்டிட்டு வருவான். சரி, எத்தனை ரூபா கார் வாங்க போறீங்க? ஒருத்தன் 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கான், ஆனால் அந்த கார் இப்போ கொடுக்குறானாம்மா. சரி, அவன் கொஞ்சம் காசு குறைச்சி 13 லட்சத்துக்கு முடிச்சிருக்கான். சரி, அந்த காரை நம்ம வாங்கி போட்டால் நமக்கு உதவுமேனு சொல்லி அவங்கிட்ட பேசியிருக்கேன். அந்த காரை தான் போய் எடுத்துட்டு வரணும். ஓ சரிங்க. ஏங்க, நம்ம அக்கௌண்ட்லேயே 13 லட்சம் தான் இருந்துச்சு, அதையும் எடுத்து போய் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் நமக்கு செலவுக்கு வேணும்ல? எதுக்கு கவலைப்படுற? அதான் 2 இடம் கிடக்குல, அதில் ஒரு இடத்த விற்கிறதுக்கு கேட்டிருக்கேன். அதை விற்றுப்புட்டு அந்த வர காசை வச்சுக்கிட்டு பொழப்புத்தனை நடத்த வேண்டியதான். நம்ம என்ன பல வருஷமாக வாழ போகிறோம்? ஓ சரிங்க. சரி, நீ பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க, போயிட்டு வாங்க. ஆ, போயிட்டு கார் எடுத்துட்டு உனக்கு கூப்பிடுறேன் அங்கேருந்து. ம், இந்த பாத்திரம் 50 கிலோமா, கிலோவுக்கு ஏத்த மாதிரி தான் விலை போட்டு கொடுப்போம். பத்ரகாளி, இந்த கடையிலே நம்ம கடைக்கு வேண்டிய எல்லா ஜாமானும் இருக்கு, இங்கேயே வாங்கிடலாமா? ஏக்கா, பாத்திரம் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, எல்லா பொருளும் இருக்குதான். ஆனா ஒரு கடைக்கு 2-3 கடை அலைஞ்சு தெரிஞ்சாதான் எந்த கடையில விலை கம்மியா இருக்குன்னு தெரியும். விலை குறைச்சு வாங்கினதானே நமக்கு கொஞ்சமாவது காசு மிச்சமாகும். ஓஹோ, விலையெல்லாம் குறைச்சு போடுவாங்களான்னு கேட்போம், அதுக்கப்புறம் வாங்குறதான்னு பாப்போம். ம், எப்பா, நாங்கள் கடை வைக்கிறதுக்கு தான் இந்த பொருள் எல்லாம் வாங்க வந்திருக்கோம், இதுல விலையெல்லாம் குறைச்சு போடுவீங்களா இல்ல எப்படி? அப்படியெல்லாம் இல்லம்மா, நம்ம கிட்ட ஃபிக்ஸ்டு ரேட் தான், இதுல எவ்வளவு கிலோ வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி கணக்கு பண்ணி கொடுத்துருவோம், விலை குறைக்கிறதெல்லாம் இல்லம்மா. ஏங்க, இந்த ஒரு குண்டா மட்டும் வாங்கல, கடைக்கு தேவையான மொத்த ஜாமானும் வாளியில இருந்து கரண்டி தட்டு சேர் எல்லாமே இந்த கடையில தான் வாங்குவோம். கொஞ்சமாவது குறைச்சு போட்டாதே நாங்களும் கடை நடத்துறதுக்கு ஏதோ பண்ண முடியும். கடை இன்னும் கொஞ்சம் பேருக்குனா உங்க கடையில தானே பாத்திரம் மண்டபம்லாம் வாங்குவோம். இல்லம்மா இல்லம்மா, அப்படிலாம் தர முடியாது, ஓனர் ஒத்துக்க மாட்டாரு. என்ன, எப்படி நிறைய பாத்திரம் வாங்குறோம், கொஞ்சம் குறைச்சு தர கூட கூட மாட்டீங்களா? இல்லங்க, அதெல்லாம் முடியாதுங்க. 1 கிலோ அலுமினியம் எவ்வளவுக்கு குடுக்கறீங்க? கிலோ 70 ரூபாமா. ஆதடி, 10 கிலோனாலே 700 ரூபா. ஐயோ, வேணாம்பா, நீ வை, நாங்க வேற கடை பார்த்து போய்க்கிறோம். வேணும்னா வாங்க, வேணாட்டி கிளம்புங்கம்மா. என்ன இப்படி பேசுறீங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரி? இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா யாரும் உங்க கடையில வந்து பாத்திரம் மண்டபம் வாங்க மாட்டாங்க சொல்லிவிட்டேன். வாங்குறவங்க எங்க கடையில வாங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க வாங்கினா வாங்க, வாங்காட்டி போங்க போங்க. நீங்க கேக்குற வழிக்கெல்லாம் இங்க எங்கிட்ட பாத்திரம் கிடைக்காது, எங்கிட்ட அலைஞ்சு திரிஞ்சாலும் இங்கதான் வந்து வாங்கி ஆகணும். சரி சரி, பத்திரகாளி கம்மன் இருங்க. பத்திரகாளி அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம பாட்டுக்கு அமைதியா இருக்க முடியுமா? எப்படி விலை சொல்றீங்க, பாத்திரத்துக்கு விலை சொல்லுங்கடனா, இந்த கடைக்கே விலை சொல்றீங்க. வாங்க போமா, வாங்க வாங்க போமா. இலவசமா கொடுத்தா வாங்கிட்டு போவாங்க, விலை சொன்னா இப்படிதான் திட்டிட்டு போவாங்க. இதுங்களுக்கெல்லாம் எங்கிட்ட போய் பாத்திரம் வாங்குதுங்க? ஒவ்வொரு கடையா போய் பாத்திரம் விலை பாத்திரம் விலைன்னு கேட்டுட்டு போறதுதான் வேலை. திடீர்னு என்னமா வர சொன்னீங்க, என்ன என்ன பேசணும்? ஏயா, மாசம் வேற ஆயிக்கிட்டே போகுது, நம்ம அம்மாவுக்கும் வளகாப்பு பண்ணணும். அதான், அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது இருந்தா கூட கூப்பிட்டு அவங்க கிட்ட சொன்னா அவங்க பண்ணுவாங்க. நம்ம அம்மாவுக்கு தான் அப்படின்னு யாரும் இல்ல, நம்ம தான் இருக்கோம். என்ன பண்ணலாம், என்ன ஏது ஒண்ணும் சொல்லாம இருக்க, அதான் என்ன பண்றதுன்னு கேட்க கூப்பிட்டேன். பண்ணுவோமா? அதான் நாள் இருக்குல்ல. இல்லடா, நம்ம ருக்குவோட மாப்பிள்ள தான் நம்ம அம்மாவை நம்ம குடும்பத்துக்கு வாக்குப்பட வச்சாரு, அவர்கிட்ட சொல்லுவோமா இல்ல நம்மளே எல்லாத்தையும் பாத்துக்குவோமா? ஐயோ சாமி, அவங்க சங்காத்தமே வேணாமா, பண்ணி விடுவாரு மாமா நம்ம சொன்ன உடனேயும். ஆனா எதுக்கு பண்ணனீங்க, ஏன் பண்ணீங்கன்னு அங்கேயே வச்சு சண்டை இழுக்கும், அதெல்லாம் தேவையா? அதுவும் இருக்குதே, இருந்தாலும் அமுதாவுக்குன்னு ஆசைன்னு இருக்கும்லடா. இந்த மாதிரி நேரத்துல ஒவ்வொரு பொண்ணுக்கும் வளகாப்பு போட்டு பாக்கணும்னு அம்புட்டு ஆசை இருக்கும், நம்ம தானே நிறைவேற்றி வைக்கணும், அதுக்குதான் கேட்டேன். நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, அமுதாவுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். சரிடா, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கவே பண்ணு, ஆனா எதா இருந்தாலும் கொஞ்சம் வரசா யோசிச்சு பண்ணுவோம். ம், சரிமா. என்ன ரெண்டு பேரும் என்னைய விட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்னத்த உன்னை விட்டு பேச போறோம், சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். மாமா, சாப்பிடுறதுக்கு எதை எடுத்துட்டு வரவா? சாப்பிடுறியா? இல்லத்த, வயிறு என்னமோ மாதிரி இருக்கு, பசி இல்ல, நான் பசிச்சா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் இந்த ஜீரக தண்ணி கொண்டு வந்து தரேன், குடிக்கிறியா? இல்லத்த, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்.
தண்ணி குடிச்சியா? நேரத்துக்கு தண்ணி குடிக்க சொன்னாங்களே. அதெல்லாம் குடிச்சேங்க. ஓ சரி சரி. என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? என்னை பார்த்தனே அமைதியாயிட்டீங்க. இல்லம்மா, மாசம் ஆகி போச்சு இல்ல. உனக்கு வளகாப்பு பண்ணணும். உங்க வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வர சொல்லி வளகாப்புக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பேசலாம். அதுதான் அப்படின்னு யாரும் இல்லல, நம்ம தான் எல்லாம் பாக்கணும் வைக்கணும். அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சரிங்க அக்கா. நீ அதை பத்தி யோசிக்காதம்மா. உனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீ சொல்லு, நாங்க அதை பண்றோம் சரியா? இல்ல அத்தா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன் ஏன் அப்படி சொல்ற? இல்ல, பிரசவமும் என் தாய் வீட்டுல இருந்தா அவங்க பாப்பாங்க. எனக்கு அப்படி யாரும் இல்ல. மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது சரியா? நீ பாட்டுக்கு அதை இதுன்னு பேசாத, கம்முனு இரு. அவன் சம்பாதிக்கிறதே உனக்காகதான். உனக்கு ஒண்ணு செய்யாம அவன் என்னத்த பண்ணிட போறான்? நீ சந்தோஷமா இருக்கன்னு நாங்க பாத்துக்கறோம். சொல்லுங்க மாமா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்கன்னு அன்னி கூப்பிட்டாங்க. அதான் என்ன விஷயம்? அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள, நீங்க ஏன் வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறீங்க? இல்ல வேலை தான் மாமா, வர முடியல. வேலையெல்லாம் இருந்தாலும் குடும்பத்துக்காக கொஞ்சமாவது நேரம் ஒதுக்கி வரணும். வீடு எதுக்கு கட்டி போட்டுருக்கு? நீங்க எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தானே? யாருமே வரமாட்டேங்கிறீங்க. பெரிய மாப்பிள்ள அவர் வரவே மாட்டேங்கிறாரு. வந்தா ஒரு நிமிஷம் கூட இருக்கிறது இல்ல, உடனே ஓடிடுறாரு. நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க. வர மாமா, வர. சரிப்பா சரிப்பா. என்ன விஷயம்? சின்ன பொண்ணு என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்குமே மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்னால ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு. அதனாலதான். எதுக்கு மாமா? மகாவோட விஷயம்தான்பா. அவங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க அப்படி கஷ்டப்படுறதுக்கு என் குடும்பமும் ஒரு காரணம் இல்ல. அதனாலதான். நீங்க உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் எடுத்து மகா வீட்டுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சின்ன பொண்ணு சொன்னான். இந்த விஷயம் நம்ம சம்பந்தியமாவுக்கு தெரிஞ்சா பின்னாடி ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு அவ சொல்லி வருத்தப்பட்டா. எனக்கு தான் சின்ன பொண்ணு வருத்தப்பட்டாலே எனக்கு மனசு கஷ்டமாயிடும்ல. அவளோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது தானே என்னோட வேலை. அதனாலதான் இந்த பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை நீங்க சேவிங்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. அந்த பணம் நான் கொடுத்ததா இருக்கட்டும். ஐயோ, இந்த வேலை வேணாம், இது பண்ணாதீங்க, இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீங்க பாருங்க மாப்பிள்ள, சொல்றதை கேளுங்க. இல்லம்மாமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்களோடயே போகட்டும். அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. ஆனா அது பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஆனா உங்களோட பணம் வேணாமாமா, உங்களுக்குன்னு ஏகப்பட்ட தேவைகள் இருக்கும். வேணாம் வைங்க. இல்லப்பா சந்தோஷ், நான் சொல்றத கேளு. ஏற்கனவே சின்ன பொண்ணு சொன்னான்னு சொல்லிதான் ஆடி சீரு மகாவுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். ஆனா அவங்க என்னோட வேணான்ட்டாங்க. இதையும் நான் அவங்க கிட்ட நேரடியா கொடுக்கலான்னு பார்த்தா இதையும் அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இதை நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல போடுங்க. அவங்களுக்கு கொடுத்தது நான் கொடுத்ததா இருக்கட்டும். எந்த பிரச்சனையும் வராது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. வாங்கிக்கோங்க மாப்பிள. வேணாமாமா, இது வேண்டாம், இது சரிப்படாது. சந்தோஷ், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. மகா என்கிட்ட வந்து அழுதா. இந்த விஷயம் நம்ம அத்தைக்கு தெரிஞ்சா என்னை வாழவே விட மாட்டாங்க, என்னை துரத்தி விட்டுருவாங்கன்னு அவ அழுதா. எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை நீங்க போட்டு வைங்க. நான் அவளுக்கு நான் செஞ்சதா இருக்கணும்னு நினைக்கிறேன். வாங்கிக்கோங்க சந்தோஷ். இல்ல அண்ணி, நீங்க நான் அண்ணின்னு நினைக்கிறது உண்மையா இருந்தா இதை நீங்க வாங்கிக்கணும். வாங்கிக்கோங்க மாப்பிள்ள, இந்தாங்க. ரொம்ப நன்றி அண்ணி. ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசு வரும் நான் நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப நன்றி அண்ணி. இங்க பாருங்க சந்தோஷ், இதை நான் உங்களுக்காக கொடுக்கறனோ இல்லையோ மகாவோட சந்தோஷத்துக்காக கொடுக்கறேன். அவ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு. அவளுக்கு மேன்மேலும் இன்னமும் கஷ்டம் வர வேணான்னு தான் இதை கொடுக்கறேன். நீங்க இதை போய் டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுத்தது மகாவுக்காக இருக்கட்டும் சரிங்களா? அவங்கள கஷ்டப்படுத்த வேணாம். ஏற்கனவே என்னோட குடும்பத்தால தானே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் கூட நினைச்சேன் அவளை நீங்க வெறும் வார்த்தையாக்கதான் தங்கச்சின்னு. ஆனா உண்மையாலுமே நீங்க தங்கச்சியா நினைக்கிறீங்கன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க சந்தோஷ், நான் தனியா வளர்ந்த பொண்ணு. எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்க அப்படின்னு யாருமே கிடையாது. இன்னத்துக்கும் ஹாஸ்டல்லே வளர்ந்த பொண்ணு. அப்படி இருக்கும்போது எனக்கு குடும்ப பாசம் அதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஆனா மகா வீட்டுல அப்படி இல்ல, குடும்பம் அப்படி இப்படின்னு அவ ஒரு கூட்டு இதுலயே இருந்திருக்கவ. அவளுக்கு அவங்க குடும்பம் கஷ்டப்படுதுன்னு நினைக்கும் போது அவ வருத்தப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன். நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இது யாருக்கும் தெரிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் வராது. ரொம்ப நன்றிங்க அண்ணி. நன்றின்ற பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது மாப்பிள்ள, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். ஆமா ஆமா. அதுடே வாங்க அக்கா, வாங்க வாங்க. என்ன பாத்திர கடையில இருக்கீங்க? அதான் பாத்திர கடை வச்சுட்டோம்ல, இது நம்ம கடை தான். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? குழந்தை குட்டியெல்லாம் எப்படி இருக்கு? குழந்தை குட்டியா எல்லாம் நமக்கு தலைக்கு மீறி வளர்ந்துருச்சுங்க. பெரியவ காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு மெட்ராஸ்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கா. சின்னவன் நம்ம ஊர்லயே தான் படிச்சுகிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷம். சரி பாத்திரம் வாங்கணும். அதான்
எதுக்குமா வீட்ல சமைக்கிறதுக்கா இல்ல எப்படி? நாங்க கடை வைக்க போறோம், கடைக்கு வேண்டிய சாமான தான் வாங்கணும், அதுக்காக தான் வந்திருக்கோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா, வச்சு முன்னேறுங்கம்மா. நம்ம கடையில எல்லா பொருளும் இருக்கு, நீங்க இல்ல அப்படின்னு சொல்றதுக்கே வழி இல்ல. எல்லாமே இருக்கு, எல்லாமே வந்துகிட்டு அந்த தயாரிக்கிற இடத்துல இருந்தே வாங்குறதுனால எல்லாம் விலை குறைச்சுதான் இருக்கும். நீங்க நமக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால உங்களுக்கு இன்னமும் குறைச்சு போட்டு குடுக்கறேன். என்ன வேணும்னு சொல்லுங்க, எல்லாம் எடுத்து காட்டுறேன். அக்கா என்னென்னலாம் எடுக்கலாம்க்கா? எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தானே தெரியும், என்ன வேணும்னு பாத்து எடுங்க. சரி, சமைக்கணும், சாப்பாடுக்கு சாம்பார் வைக்கணும், அது எல்லாமே வேணும். இந்த மாதிரி இதுல எடுத்துருவோமா? சரிங்க, இந்த மாதிரி பொருள் எடுத்துக்கோங்கம்மா. சமைக்கிறதுனா உங்களுக்கு சுலபமா இருக்கும், சூடு ரொம்ப நேரத்துக்கு தாங்கும். ஓ சரி சரி, இதுக்கு மூடி எல்லாம் வந்துருங்களா? ஆ, எல்லாமே இருக்குது, செட்டு செட்டா இருக்கு. உங்களுக்கு எத்தனை செட்டு வேணும்னு சொல்றீங்களோ அதெல்லாம் காட்டுறேன். எல்லாம் ஒரு 50-50 பேருக்கு சமைக்கிற மாதிரி பாத்திரம் கொடுத்துருங்க. சாம்பார், கூட்டு பொரியல், அவியல் அப்படின்னு இருக்கு. 50-50 பேருக்கு சமைக்கிற மாதிரி கொடுத்துருங்க. சரிம்மா, வாளி கரண்டி எல்லாம் பாக்குறீங்களா? எல்லாமே தான் பாக்கணும். சரி, உள்ள அதெல்லாம் இருக்கு, வாங்க எடுத்துக்கலாம். பத்திரகாளி, அங்க மாதிரி பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு விலை அதிகமா சொல்லிட்டு என்ன பண்றது? கிலோக்கு எவ்வளவுன்னு கேளுங்க. அண்ணே, அலுமினிய பாத்திரத்துக்கு கிலோ கணக்குல தானே குடுக்கறீங்க, கிலோக்கு எவ்வளவு வாங்குறீங்க? மத்த கடையில 70-80 ரூபா வாங்குறாங்கம்மா, நம்ம செய்யற இடத்துல இருந்தே வாங்குறோம். நான் அதனால 45 ரூபா போட்டுக்கிறேமா. ஓ சரிண்ணா சரி, 45 ரூபாயாங்கா, பரவாயில்ல தானே? பரவாயில்லையே பத்திரகாளி, அந்த கடையிலேயே வாங்கியிருந்தோம்னா அம்புட்டு செலவாயிருக்கும். இவர்கிட்ட பரவாயில்ல, பாத்திரமும் நல்லா இருக்குது, காசு விலை குறைச்செல்லாம் இருக்குது. சரிண்ணே, வாங்கினே வாளி கரண்டியெல்லாம் பாத்திரலாம். நீங்கெல்லாம் இருக்கீங்களா? உள்ள ஒருத்தர் தான் வர முடியும், ஏன்னா வழியெல்லாம் கொஞ்சம் குறுகலா இருக்கு. ஒருத்தர் மட்டும் உள்ள வந்து பாருங்க. யார் வரீங்க? இந்த நானே வரேனே, நானே வந்து பாக்குறேன். இந்த வாளியோட விலையில 200 ரூபா. இதுக்கு மேல பெருசும் இருக்கு, சிறுசும் இருக்கு, அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி விலை மாறுங்க. ஓ சரிண்ணே, இந்த வலையில ஒரு 10 கொடுத்துருங்க. அப்புறம் கரண்டியும் வந்துட்டு 10 கரண்டி கொடுத்துருங்க. அப்புறம் இந்த பெரிய கரண்டியெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இது ஒன்று கொடுத்துருங்க. அப்புறம் டம்ளர் இதெல்லாம் வேணும். சரிம்மா, நான் எல்லாத்தையுமே பார்த்து எடுத்து கொடுத்துட்றேங்க. ஆ சரிண்ணே. ஆ சொல்லு. போனா போனவனமே இருந்துருது, வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளைங்க பசங்க எல்லாத்தையும் மறந்துட்டு. நான் சும்மா வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறியோ? ரொம்ப தான், வீடு வாசலே மறந்துட்டு அங்கேயே கதியா கடங்க. வீடு வரணும்னு என்ன இருக்குதா இல்லையா? போனது போனவண்ணமா இருக்கீங்க, ஒரு போனாவது போட்டு பேசுறீங்களா? நானே கூப்பிடணும். யாரு? நானே அங்க இங்கன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கேன், எங்கிட்ட கூப்பிட்டு பேசுறதுக்கு எனக்கு நேரம் இருக்கு? அதான் நான் கூப்பிடலனால நீ 24 மணி நேரம் கூப்பிடுறல்ல, அதான் நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன, அங்கேயே வாழ்நாள் முழுக்க இருக்க மாதிரியோ இல்ல வீட்டுக்கு வரணும்ன்ற என்ன இருக்குதா? வரணும் வரணும், வாரேன். வராம இங்கே எங்க நான் இருக்க போறேன்? அங்கதானே குடும்பம் இருக்கு, வந்துதான் தீரணும். வரேன் வரேன். வாங்க, வராம அங்க போய்க்கிறீங்க, இவனுங்களும் வீடு தங்க மாட்டேங்கிறாங்க, தனியா வீட்டுல இருக்கிறதுக்கு என்னமோ மாதிரி கிடக்குது. தனியா இருக்கணும்னு தானே எப்பயும் ஆசைப்படுவ? யாரும் வீட்டுல இருக்க கூடாது, எல்லாரும் வீட்டை விட்டு போயிடணும், நம்ம நிம்மதியா இருக்கணும்னு நினைப்ப. இப்ப என்னமோ வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, அங்க இருந்தா மதிக்க கூட மாட்டேன். ஆனா தொலைவுல இருக்கும்போது தான் வாங்க வாங்க வாங்கன்னு 24 மணி நேரமும் கூப்பிடுவேன். சரி, கூப்பிட்டதுதான் கூப்பிடுற. உன் மாமியாருக்கு எப்படி இருக்கு, என்ன இப்ப எப்படி இருக்கு, அதெல்லாம் கேட்கல, வா வான்னு என்ன மட்டும் கூப்பிடு. அதுதான் காசல்லி கொட்டுறீங்கல்ல, அப்புறம் உடம்பு நல்லா இல்லாம எங்க ஆகும்? உனக்கு இதை தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது. எப்ப அப்பா தானும் காசு காசு காசு. சரி, சாப்பிட்டியா? என்ன எங்கிட்ட சாப்பிடுறது, இவங்க எல்லாம் அங்க எங்கன்னு ஓடிடுறாங்க. ஏன் ஒத்தாளிக்கு என்னத்த சமைக்கிறதுன்னு ஒண்ணும் சமைக்கல. சமைக்கலையா? ஆமா, இந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வர சொன்னேன், அதனால சரவணை வாங்கிட்டு வருமா. அதானே, எல்லாத்துக்கும் உனக்கு வலிக்கத்தான் செய்யும். சரி, அங்க என்னதான் சொல்றாங்க, எப்பதான் அனுப்புவாங்களாமா? என்னத்த சொல்றது, அப்படியேதான் இருக்கு, ஒரு முன்னேற்றமும் இல்ல. ஒரு வாரம் மட்டும் போருங்க, எதா இருந்தாலும் நல்லபடியா எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு நாங்க பண்ணி தரணும், அதனாலதான் சரின்னு இருக்கேன். வயசான காலத்துல அவங்க நடந்து மட்டும் என்ன வேலை வெட்டியா கிழிக்க போறாங்க? ஏங்க நீங்க வெட்டிய தண்ட செலவு பண்ணிக்கிட்டு இன்ன வரைக்கும் எவ்வளவு செலவானுச்சு? அதுதானே, என் வீட்டுக்கும் என் குடும்பத்துக்கும் பண்றதுன்னா அது தண்ட செலவு, இதுவே உன் குடும்பத்துக்கு பண்றதுன்னா அது முக்கியமான செலவுன்னு சொல்லுவ. சின்ன வயசுல எனக்காக எம்புட்டு செலவு பண்ணி எம்புட்டு எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல நான் பண்ணாம யார் பண்ணுவா? இம்படி கா செலவாகி நல்லா இருக்கணும், நல்லா ஆகாம எம்படி தான் செலவானுச்சு, அத சொல்லுங்க. 3 லட்சம் ரூபாய் ஆச்சு. ஆமா, அவங்க நம்ம
அவருக்கு அப்படியே லட்ச லட்சமா சம்பாதிச்சு போட்டாங்க. 3 லட்சம் ரூபாய் தண்ட செலவு பண்றீங்க, இதெல்லாம் எங்கிட்ட போய் முடியறது? ஐயோ சாமி, இதுக்கு தான் உங்ககிட்ட 10 பைசா கூட குடுக்கறது இல்ல. குடுத்தா இப்படிதான் செலவு பண்ணியே ஒரு வழி ஆக்கிருவீங்க. ஐயே, என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு போன் எடுத்தாலும் எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா எவன் தான் உங்ககிட்ட பேசுவான்? முதல்ல நீ போன வை. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்னதான் நடக்கும், வைக்கிறேன்.